இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டாக அவல் முறுக்கு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸிங்க, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், முறுக்கு செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். சொல்கிற மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு அவல் ஒரு கப்பு, பொட்டுக்கடலை முக்கா கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு. அதுக்கப்புறம் இந்த அவலை வந்து ஒரு பேனில் வறுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது உடையிற அளவுக்கு வறுத்தா போதும், சும்மா லைட்டாக பரட்டினா போதும். அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு கப்பு அரிசி மாவு, இது ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதையும் ஆற விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை முக்கால் கப்பு எடுத்துக்கணும் இல்லையா, அது வந்து அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்புறம் அதே மிக்சி ஜாரில் அவலையும் ஃபைன் பவுடராக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அரிசி மாவையும் அவலையும் பேசனில் கொட்டிக்கலாம். எதில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு வெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு வெண்ணெய் போடணும். போட்டு நல்லா கொதித்து வந்த உடனே இந்த அரிசி மாவு அவல் மாவு ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசரணும். இப்போ பொட்டுக்கடலை மாவையும் போட்டுட்டு பிசையணும். இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன், வெள்ளையல் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு மீதம் இருக்கிற தண்ணியை போட்டு பிசையணும். தண்ணி 1 கப்பு பத்தாது, அப்போ பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். இதுக்கு 10 நிமிஷம் ஆகும் மினிமம். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா சாஃப்ட்டு இந்த பால் மாதிரி வரும். இவ்வளோ சாஃப்ட் வரணும். இந்த மாவு பிசையறதுக்கு தாங்க டைம் எடுக்கணும். இது எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சு 1-5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் முள்முறுக்கு அந்த குழாய் எடுத்துக்கிறேன், முள்முறுக்கு அச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை வந்து எடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம அந்த குழாயில் போடுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி உருளை பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்ம எந்த ஒரு தட்டை பேஸாக வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். நெருக்க வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டு ஒரு தட்டில் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ரிங்காக வந்து சுற்றி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அந்த வளைச்சு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். உடையவே உடையாதுங்க, நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு அழகாக வரும், பர்ஃபெக்டாக வரும். தேங்குழல் மாதிரி உடஞ்சிடாது. ஆனால் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்ட உடனே வந்து கரண்டியை போட்டிங்கன்னா தனியாக வந்துடும். அதுக்கு தான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் விட்டு எடுக்கணும். தேன்குழல் மாதிரி இது வந்து ஃபாஸ்ட்டு ஸ்லோலலாம் வைக்க முடியாது. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான், ஸ்லோலேயே தான் இருக்கணும். ஸ்லோவில் இருந்து வெந்தால் தான் இது நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வரும். ஸோ வேகிறதுக்கு டைம் கொடுங்க. மாவு பிசையறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அழகாக வரும். இந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு எடுங்க. எடுத்து டைம் ஆகும், பரவாயில்ல, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.